ألا كل ما هو آت قريب، وللأرض من كل حي نصيب، وللناس حب لطول البقاء فيها، وللموت فيهم دبيب، وللدهر شد على أهله، فبين مشت ونبل مصيب. ألا كل ما هو آت قريب، وللأرض من كل حي نصيب، وللناس حب لطول البقاء فيها، وللموت فيهم دبيب، وللدهر شد على أهله، فبين مشت ونبل مصيب. وكم من أناس رأيناهم فانوا فلم يبق منهم غريب، وصاروا إلى حفرة تحتوي ويسلم فيها الحبيب الحبيب. أو المرأة تعجب نفسه فأعجب، والأمر عندي عجيب، وما هو إلا على نفسه، فيوما يشيب ويوما يشيب. ألا كل ما بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال عليه الصلاة والسلام: إن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. സർവ പുകളും പുകഴ്ചയും എല്ലാം വല്ല അല്ലാഹു സുബ്ഹാനഹു തആലക്ക്, അവൻ പുറത്തിലിരുന്ന് സലാമും സലവാത്തും പെരുമാനാർ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ മീതും, സഹാബാക്കൾ, താബീൻകൾ, തബഇ താബീൻകൾ, നല്ലോർകൾ എല്ലോർ മീതും ഉണ്ടാകട്ടുമാക. അൻപുക്കുരിയ ഇസ്ലാമിയ സഹോദരങ്ങളെ, നാം ഒരു പുനിതമായ മാദത്തെ നെരുങ്ങിക്കൊണ്ടിരിക്കൂടിയ ഇന്ന വേളയിൽ ഇപ്പടിപ്പെട്ട ഒരു நிகழ்ச்சியில் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரை நிகழ்த்துமாறு பணித்திருக்கின்றார்கள். பொதுவாக கியாமத்து நாள், நரக வேதனை, நரகம், மறுமையில் மனிதனின் நிலை, மரண நேரம், மரணவாயில், சக்கராத்து, இப்படி பல ஹதீஸுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அடிக்கடி நாங்கள் கேட்காத விஷயம் ஒன்றுமில்லை, நாங்கள் அடிக்கடி நாங்கள் இதுகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ இங்கே திரும்பவும் அதே மாதிரியாக ஒரு தலைப்பை போட்டு நம்மளுக்கு அதை பற்றி உரையாற்றுமாறு பணித்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அதனுடைய ஒரு தேவையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது, இவ்வளவு தலைப்புகள் போடப்பட்டிருந்தும், இவ்வளவு சீடிக்கள் இந்த தலைப்புகளில் இருந்திருந்தும் கூட, நமக்கு திரும்ப திரும்ப அந்த மரணத்தை பற்றிய, மறுமையை பற்றிய, நரகத்தை பற்றிய ஒரு எச்சரிக்கை தேவையாக இருக்குது என்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல, ஒரு மனுஷன் மரணித்ததுக்கு பின்னால் ஒன்று அவன் பரிசு வழங்கப்படுறான். அந்த பரிசு
இந்த உலகத்தை கற்பனை பண்ணி பார்க்குற அளவுக்கு இல்லை. அல்லாஹ் தாலா ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை வந்து ஒரு மனிதனுடைய கற்பனையில் அகப்படாத அளவுக்கு அதையும் மீறிய ஒரு இன்பமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான், அது நமக்கெல்லாம் தெரியும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த உலகத்தில் செஞ்ச நல்ல அமல்களை கணக்கு போட்டு பார்த்து, நாங்கள் செஞ்ச தர்மங்கள், நாங்கள் செஞ்ச தியாகங்கள், நாங்கள் அடைந்து கொண்ட பொறுமைகள், இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்து, தியாகத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து, பொறுமைக்கு ரசூலுல்லாவை எடுத்து, தர்மத்துக்கு பல சஹாபாக்களை எடுத்து, அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கூட அவ்வளவு நல்லமல்கள் புரிந்த ஒருத்தனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் ஒரு சின்ன பகுதியை கூட கொடுத்தா அதுவும் அதிகம். இந்த மனுஷன் செஞ்ச இந்த அமல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை, சொர்க்கத்தில் ஒரு சின்ன பகுதியை கொடுத்தா கூட அதுவும் அதிகம்தான். அந்தளவுக்கு அதன் பற்றிய அந்த ஹதீஸுகளை, குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரியாக இந்த நரகத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தண்டனைகளை நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால், நம்ம மெய் சிலுத்து போகிற மாதிரி இவ்வளோவா இருக்கும் என்று நாங்கள் அதிசயித்து போகிறோமே, முதல்ல நாங்கள் அது எந்த அளவுக்கு நியாயம்ங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தனுக்கு இந்த தண்டனை கொடுவடுதுன்னு சொன்னால் அது எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயமானது, அவன் எவ்வளோ கொடும்பாவியாக இருந்திருக்கிறான் என்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல நாங்கள் பார்ப்போம், ஒரு மனுஷன் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால், அவனுக்கு நரகம் நிரந்தரமாக கொடுக்கப்படுது. சிலருக்கு அல்லது அல்லாஹை நம்பிட்டு சில தவறுகள் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் அவனுக்கு நரகம் கொடுக்கப்படுது, சில தவறுகளுக்கு கபூரில் வேதனை நடந்துக்கிட்டு இருக்குது என்று சொல்கிறாங்களே, அதை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், உண்மைக்குண்மையாக அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அந்த நிலையை நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், கொடுக்க தான் வேணும். அந்த தண்டனை போதாது என்று நம்ம சொல்லணும். நமக்கு ஒரு நிலை அப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த தண்டனை போதாது என்று சொல்கிற அளவுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், இந்த மனுஷனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த மனுஷனில் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவன் ஒன்று மகவும் இருக்கல்ல என்று நல்லா சொல்லி காட்டுறான். மனுஷனில் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவன் இன்னதான் இருந்தான்னு சொல்கிறதுக்கு இல்லை அவன். இப்போ நாங்கள் ஒரு பெரியவரை பார்த்து, இவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் யங்கா ஒரு நல்ல வாலிபராக இருந்தார், உஜாராக இருந்தார்னு சொல்லலாம். அந்த வாலிபரை பார்த்து, இதுக்கு முன்னால் சின்ன பிள்ளையாக இருந்தாரப்பா அந்த ஊரில்னு சொல்லலாம். அந்த சின்ன பிள்ளையை பார்த்து கைப்பிள்ளையாக இருந்தாரன்னு சொல்லலாம். அந்த கைப்பிள்ளையை பார்த்து வயிற்றுக்குள்ள கர்ப்பமாக இருந்தான்னு சொல்லலாம். கர்ப்பத்தை பார்த்து ஒரு துளியாக இருந்தார், இவர் தகப்பன்ற முள்ளந்தாண்டில் இருந்தாருன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னே எங்கே இருந்தார், தகப்பனே இல்லாத நேரத்தில் இவர் எங்கே இருந்தார், ஒன்று மகவும் இருக்கல இல்லையா, எதுவும் மகவுமே இருக்கல இல்லையா. இந்த மனுஷன் மனுஷனை பிறக்கிறானே, இந்த மனுஷன் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து அவன் கூடவே கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அருள்களை நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், அதை கொடுத்தவன் எவ்வளவு இறுக்கமானவனாக இருப்பான் நாங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். அல்லவே வந்து நம்ம பிறக்கிறோமே, ஒரு ஒரு செல்லு ஒரு உயிரணு ரெண்டாக சேர்ந்து அது ஒரு சதப்பிண்டமாக கூட பிறக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வுத்தால எவ்வளோ பாக்கியத்தோடு இந்த உலகத்தில் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறான். நமக்கு இருக்கிற கண்ணை மட்டும் சிந்திச்சு பார்க்கலாம், நாக்கை மட்டும் சிந்திச்சு பார்த்துக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய அறிவை சிந்திச்சு பார்த்துடலாம், நமக்கு இருக்கக்கூடிய விரல் நகமையை ஒவ்வொன்றா எதை எடுத்து சிந்திச்சு பார்த்தாலும் மனுஷனால் அதை உருவாக்குறதுக்கு சாத்தியம் இல்லாமல் எல்லா வகையிலையும் நமக்கு உதவி உதவி செய்யக்கூடியதாகவே இந்த மனுஷன் உறுப்புகள் இவ்வளவு அமைப்பில், சிறந்த ஒரு அமைப்பில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். இந்த பிறந்து இவ்வளோ யார் தந்தான், ஒன்றுமே இல்லாமல் இருந்த நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம செல்றது கொண்டு இல்லாத நம்ம இன்றைக்கு பிறந்திருக்கிறோம். நாக்கை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்மட நாக்கு மட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் எப்படி படைச்சிக்கண்டா, இந்த நாக்கை வெட்டி பிளேடு போட்டு அல்லது ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் போட்டு இந்த நாக்கை வெட்டி பிரித்து எடுத்தால் அதுக்குள்ளே பெருசாக எலும்புகள் அல்லது பெரிய பெரிய நரம்பு ஒன்றுமில்லை, ஒரு சதத்துண்டு இந்த நாக்கு. இந்த நாக்கை அல்லாஹ் எப்படி படைச்சிக்கிறான்னு சொன்னால், இந்த நாக்குக்காகவே இந்த உலகத்தில் பாதி பேர் இயங்கிக்கிட்டு இருந்த நான் பார்க்குறோம். நாக்கில் பேச்சு வருது, அது ஒரு வேறு விஷயம். இந்த நாக்கில் பேச்சு, நாம் வாயை திறந்து பல மொழிகளை பேசுகிறோம், அதை பிறகு பேசுகிறேன் நான். நாக்கில் இருந்து நாங்கள் எடுக்கிற சுவைகளை பாருங்கள். நம்ம நாக்கில் இந்த இனிப்பு, உரப்பு, கசப்பு, புளிப்பு இவ்வளோத்தையும் தான் நாங்கள் அறியிறோமா?
நமக்கு பேர் வைக்க முடியாததால ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான சுவைக்கு இனிப்பண்டு மொத்தமாக வச்சுக்கோம். அந்த இனிப்பில் வித்தியாசம் இருக்குது. சீனி ஒரு இனிப்பாக இருக்கும், தேன் ஒரு இனிப்பாக இருக்கும், ஆப்பிள் ஜூஸ் ஒரு இனிப்பாக இருக்கும், தோடம்பழ ஜூஸ் இன்னொரு இனிப்பாக இருக்கும், விளாம்பழத்தை அடித்தா அது ஒரு இனிப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றிலையும் பல ஒரு 1000 or 2000 or 3000 சேர்த்து ஒரு கோடியை சேர்த்து உலக இனிப்பண்டு வச்சுக்கோ. அதில் பல கோடி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட நாக்கு, ஒரு உள்ளங்கை அளவு சின்ன நாக்கு வந்து இனிப்பில் மட்டும் 100,000 பிடிக்கணும். உறப்பில் மீன் பொரியல், இறைச்சி பொரியல், அதை ரோஸ்ட் பண்ணி வறுவல், சுண்டல், சொதி, எவ்வளோ உறப்பு நாங்கள் சாப்பிட்றோம் உறப்பில், அது பல கோடி. அதை வித்தியாசமாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி உவறுப்பு, கசப்பு, ஒவ்வொன்றையும் இந்த நாக்கு பிடிக்கிற நாட்டு இந்த ரசத்தை அல்லா வச்சு படைக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய ஊரில் டேஸ்ட்டு கடை, தேத்தனி கடை, அதில் ரொட்டி, சம்சா, ரோல்ஸி, கட்லெட்டு, பெட்லெட்டு, பெட்டிசி, வித்தியாசமாக இருக்குமா? கடையில் கொச்சிக்காய், வெங்காயம், உளுவரிசி, வெள்ளைப்பூடு, நச்சீரகம், மஞ்சத்தூள், கட்டர்தூள், தனித்தூள், கலவந்தூள் இருக்குமா? என்னென்ன தான் என்ன மனுஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? மனுஷன் வாழ்க்கை கிச்சனே கட்ட மாட்டான். அதில் கேஸ் அடுப்பு, ரைஸ் குக்கரு, அதே மாதிரி பிளண்டரு, அதே மாதிரி அவனு, அதே மாதிரி மிக்சரு, அதில் ஒன்றுமே இருக்காது. கரண்டி, அதை வெட்டுறது, இதை வெட்டுறது, பொறிக்கிறது, அந்த டப்பா ஒன்றுமே இருக்காது. மாவு வண்டி குழைக்கிறதுக்கு ஒரு கோப்பை, அட ரசமே இல்லையே. நீ கூழா காய்ச்சி குடித்தா என்ன, கட்டியாக துண்டா என்ன, ரொட்டியாக துண்டா என்ன, எப்படி துண்டா என்ன, மாவு வச்சு குழச்சி விட்டுறதுக்கு ஒரு கோப்பை, அவ்வளவு தான். இது கடையிலெல்லாம் கணக்கை மூடுபட்டும், கடையிலையே மூடுபட்டுரும். என்ன பலச்சரக்கு கடைகள், இந்த மதுபான, இந்த மதுபானம் மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் கடைகள் அது எல்லாமே ஒன்றுலே ஒன்றும் இல்லையே, எல்லாம் மூடப்பட்டுரும். அப்போ பாருங்க, இந்த உடம்புக்குள்ளே இந்த நாக்கை மட்டும் எடுத்து பார்த்தா இந்த நாக்கில் எவ்வளவு கோடி சுவையை நாங்கள் பிரிச்சறியோம். பேச்சு எல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். நாக்கில் இன்னும் பல அற்புதங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். நம்ம எவ்வளோ தான் சாப்பிடுங்க, ஒரு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு முடி சாப்பாட்டில் போனால் அந்த நாக்கு வேறு எடுத்துரும். அவ்வளவு சாப்பாட்டுக்குள்ளேயும் கண்ணில் இருந்து விழுந்த சின்ன முடி சாப்பாட்டில் வைத்து இல்லையா, அதை மட்டும் இந்த நாக்கு பிடிச்சிக்கும். அற மாதிரி பிடிச்சி இந்த பாரு, இதை வெளியில் தள்ளிவிடன்றும். அதை மட்டும் பிடிச்சிட்டு மற்றதெல்லாம் விழுங்கப்படும், இதை அவுட்டு வெளியில் போட்டுடு. இந்த நாக்கை தந்திரிக்கானே ஒருவன் இது மாதிரி வித்தியாசமான ஒரு உணவை தூக்கி வச்சா அதில் என்னென்ன சுவை இருக்குதுன்னு கல்குலேட்டர் பண்ணி கணக்கு போட்டு பிரிண்ட் அவுட்டு தரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று உலகத்தில் இருக்குமெண்டா, இந்த நாக்குக்கு ஈக்குவலாக ஒரு மிஷினரி உலகத்தில் இல்லை. இருக்குமா இருந்தால் அது யாருக்கிட்ட இருக்கும், யாருக்கிட்ட இருக்கும், பில்கேஜ் போன்ற பெரிய பெரிய கோடீஸ்வரன்ட்டு உலகத்தில் ஒரு 2-3 மிஷினரி இருக்கும். உலக மொத்த உலகத்திலேயே ஒரு 2-3 மிஷின் தான் இருக்கும். இது நம்ம எல்லார்ட்டையும் இருக்குதே. இதை தந்த அல்லாஹ் நமக்கு சொன்ன கட்டளைக்கு நாங்கள் மாறு செஞ்சிட்டோம்டா, தூக்கி நரகத்தில் விடாமல் என்ன பண்ணுறது? இதை தந்த அல்லாஹ் அவ்வளோத்து தந்துட்டு ஒன்றும் கொடுக்காம கேட்டுட்டு அதுக்கு மாறு செஞ்சு கொடுக்குற தண்டனை நியாயம் இல்லைன்னு சொல்லலாம். சும்மா இந்த வீட்டுக்கு, இந்த ஊருக்கு ஒரு ஒரு அரசியல்வாதி வர்றாரு, இந்த ஊருக்கு ஒரு அதிகாரி நியமிக்க போகிறாரு, அவர் தான் இந்த ஊரில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் பொறுப்பு, அவருக்கு பிராஞ்சவா ஏன் உன் வீட்டுக்கு வேலி கட்டலை, காசு இல்லை கட்டலை, ஏன் காசு இல்லை அப்படின்னு கேட்டு தானே என்ன அநியாயமாக போட்டு இப்படி செஞ்சிட்டு இருக்கானே சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து நமக்கு தாரான் 1,00,000 தானா, மதில் கட்டுறதுக்கு 1.5 லட்சம் என்ன, இல்லை 50,000 தான் போகுண்ணா, 1.5 லட்சம் வச்சுக்கோ, அது இதுன்ட்டு எல்லாம் தந்துட்டு இவ்வளவு தந்தனை ஏன்டா செய்யலை என்று கேட்டு அவன் தண்டிச்சு அது நியாயமாக இருக்கும். அப்போ செய்யாமல் இருக்கிறோம் பாவியாக இருப்பான். நாங்கள் பார்க்குறோம் ஒரு அநியாயம் செஞ்சவனை நாங்கள் எப்படி தண்டிக்க பார்ப்போம்னு தெரியுமா? அந்த இடத்துல போனோம் அவ்வளோ பேரும் திட்டுவான். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்துட்டு சின்ன பிள்ளைய ஒரு தாயையும் பிள்ளையும் கட்டியால் ஒருத்தன் குத்திட்டு போய் தாண்டி வச்சுக்கொள்ளுங்க, அநியாயத்துக்கு குத்திட்டு போய்த்தான். அந்த மையத்து வீட்டுக்கு போகிறவங்கெல்லாம் என்ன செய்யலாம் தெரியுமா? அல்லா இவன் பிடி வாடான், எல்லாரும் அல்லா இவனை பிடி வாடும், இவனை கண்டதுண்டமாக மாட்டோம், இவனை விட்டக்கூடாது, இவனை நார் நாராக கிழிக்கணும். ஏன் போகிறான் அப்படி சொல்கிறான்? அவன் செஞ்சிக்கிற அவ்வளோ பெரிய அநியாயம், அவன் செஞ்சிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய அநியாயம். அப்போ அதை தான் செல்வோம் நம்ம. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உடம்பில் நாக்கு மட்டும் தானே பார்த்தோம். நம்முடைய அறிவு,
நம்முடைய கண்ணு, நமக்கு இருக்கக்கூடிய இந்த அருள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாக்கியங்கள், நம்ம சுவாசிக்கிற காற்று. இன்னைக்கு நான் பார்க்குற இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் பார்த்தா தெரியும், நம்ம ஒன்று குந்துறோம் இல்லையா, யூரின் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, போய் உட்கார்ந்து ஒன்று குந்துறோம் இல்லையா, சாதாரணமாக இருக்குது இல்லையா, அது எவ்வளோ பெரிய அருள் தெரியுமா. போய் உட்கார்ந்த ஒன்றுக்கு போகிறது ஒரு பெரிய ஒரு அருள். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றுக்கு போக முடியாமல் படுக்கிறத பார்த்து நம்ம அதிசயப்பட்டு போகிறோம், அல்லா என்னை பாதுகாத்துட்டாயன். அதுக்கு பட்டையை வெட்டி வச்சு அந்த ஒன்றுக்கு போகிற துவாரத்தில் ஆண் உறுப்பில் பட்டையை வச்சு அந்த பேக்கை தூக்கிக்கிட்டே இருக்கணும், உசும்பே இல்லாது. அந்த பட்டை கொஞ்சம் உசும்பினா வேதனை, அதை முக்கி போக இல்லாது, அந்த ஒன்றுக்கு வந்து நம்ம முட்டி போக இல்லாது, அது ஒவ்வொரு துளி துளியாக வந்துக்கிட்டு இருக்கணும். நம்ம சாதாரணமாக பெருசாக அருளை சிந்திக்கிட்டதில்ல, நம்ம உட்கார்ந்தா ஒன்றுக்கு போகுதே, இதுக்கு அல்லாஹ் எவ்வளோ ஒரு காலம் நன்றி செலுத்தணும். அந்த அல்லாஹ் நரகத்தை கொடுக்குறங்கிறது அநியாயம் இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இந்த மனுஷன் வந்து அல்லாஹ்க்கு மாறுச்சு. அதனால தான் அல்லாஹ்க்கு சுபஹான தலா சொல்லி காட்டுறான், ஃபத்தகுன்னார் அல்லத்தி வகூதுஹன்னாசு வல் ஹிஜாரா உஇத்தத்லில் காஃபிரீன். சூரத்துல் பக்ரா 24வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா, அந்த நரகத்தினுடைய விறகுகள் எது தெரியுமா, மனுஷனும் கற்களும் தான் விறகுகள். அந்த நரகத்தில் அல்லாஹ் நெருப்பை எரிய விட்டிக்கான், நமக்குத்தான் ஒரு அடுப்பு எரிக்கிறண்டா, கொல்லி வச்சு அடுக்கி அது காற்று போகிற மாதிரி இடைவெளியெல்லாம் இருந்து மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பட்டியை தட்டி வைக்கணும். நமக்கு அல்லாவுக்கு நெருப்பு பத்துன்னா பத்து மாவட்டத்து நெருப்பு, அதுக்கெல்லாம் கொல்லி தேவையில்லை, அல்லாஹ் அப்படிப்பட்டவன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, நரகத்தில் ஏற்கனவே அல்லாஹ் நெருப்பை மூட்டி வச்சுக்கிறான், இந்த நரகத்துக்கு இன்னும் விறகு கட்டைகளாக நான் ரெண்டை போடுறேன். நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது அது. உண்டு மனுஷன்தான் விறகு கட்டை, மனுஷனை எரிக்கிறதுக்கு கொல்லிய போட்டு எரிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மனுஷனை தான் விறகு கட்டைய போறேன்னு சொன்னா எரிக்க பர்றது வேதனைப்படுமா, எரிகிறது அழியுமா, சிந்திச்சு பாருங்க. நாம ஒரு அடுப்பை எரிச்சு ஒரு கிழங்கு சுடுறோம், கிழங்கு சுடுமா விறகு சாம்பல் ஆகுமா, விறகு சாம்பல் ஆகுற நேரத்தில் கிழங்கு தீஞ்சி போகும். அப்போ உன்னை எரிக்கிறதாக இருந்தால் எரிபொருள் தான் முன்னாலியும், அதுதான் மொத்தத்திலேயே அந்த சூட்டை தாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதுதான் அடுத்தவனுக்கு சூடு கொடுக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ சூடாக இருக்கும். அப்போ நரகத்துக்கு வேற விறகு கல்லை போட்டு மனுஷனை போடுவேன் நல்லா சொல்லலை, கூதுஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துக்கு விறகு கட்ட முதல்ல மனுஷன் தான், அடுத்தது தான் கற்கள். அந்த வார்த்தையில் கூட குர்ஆன்ல 24வது வசனத்தில் சொல்கிற நேரம் கூட மனுஷனும் பிறகும் மனுஷனும் கற்களும் சொல்லலாம். அப்போ மனுஷனை போட்டு தான் நரக நெருப்பு மூட்டப்படும். அடுத்தது கற்கள், கற்கள் எப்படிப்பட்டது, கற்கள் எப்படி வெப்பத்தை எடுத்து அடுத்ததுக்கு கொடுக்கக்கூடியது, ஒரு விறகை போட்டு எரிச்சா விறகு முடிஞ்சதோட நெருப்புன்னு வந்துடும், ஒரு கல்லை போட்டு எரிச்சா கல் சாம்பல் ஆகாது, அது சூடும் லேசில் குறையாது. அடுப்பில் இருக்கிற சாம்பலில் சூடு வைத்துடும், அடுப்பு கல்லில் சூடு இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அல்லாஹ்க்கு சுபஹான தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், நரகத்தினுடைய பிறகு கற்களாக மனுஷனையும் கல்லையும் தான் நான் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி காட்டுறான். ஏன் சொல்கிறான் இப்படி, அவ்வளவு பாவியாக அந்த மனுஷன் இருக்கிறான். இன்ன இன்சான இரப்பிஹி லகனூத், நிச்சயமாக அந்த மனுஷன் தன்னுடைய இரட்சகனுக்கு மாறு செய்தவனாகத்தான் இருக்கிறான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹானத்தால சொல்கிறான். நன்றி கெட்டுட்டானா இல்லையா, அல்லாஹ் தந்த அந்த உடம்பை வச்சுக்கிட்டு, அல்லாஹ் தந்த அந்த கண்ணை வச்சுக்கிட்டு, அல்லாஹ் தந்த அந்த கையை வச்சுக்கிட்டு, அல்லாஹ் தந்த அந்த அறிவை சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட ஒரு உதவியை எதிர்பார்த்தான்னு சொன்னால் இவனை போல ஒரு அநியாயக்காரன் இருப்பானா. அநியாயம் என்ன தெரியுமா, அநீதி என்றால் என்ன, அநியாயம் என்ன, ஒரு இடத்த ஒரு பொருளை இடம் மாறி வச்சா அது அநியாயம்.
ஒரு பொருளுக்கு தகுதியான இடத்துல வைக்காம இன்னொரு இடத்துல தூக்கி வைப்பான்னு சொன்னா அவன் அந்த பொருளுக்கு செய்யக்கூட ஒரு அநியாயம். அநியாயத்திலேயே ரொம்ப பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு சுபஹானத்தால சொல்லி காட்டுறான், இன்ன ஷிர்கல்ல லுல்முன் அலீம், ரொம்ப பெரிய ஒரு அநியாயம் இணை வைத்தல் தான். அநியாயத்திலேயே பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? இணை வைத்தல் தான். எப்படி இந்த இணை வைத்தல் பெரிய அநியாயமாகுது? அல்லாஹ் தான், அல்லாஹ் நமக்கு இடையில வந்து உதவி செய்யலை, அல்லாஹ் வந்து நமக்கு இடையில வந்து உதவி செய்யலை, அல்லது உதவி செய்பவர்களில் ஒருவனாக அல்லாஹ் இருக்கல. தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம பிறந்து வளர்ந்து கலிமா சொல்லி இஸ்லாம் ஆனதுக்கு பிறகு அல்லாஹ் உதவி செய்கிறானா? அப்படி இல்லை. அல்லது எல்லாரும் உதவி பண்ணுறாங்க, அதில் கொஞ்சம் கூட அல்லாஹ் உதவி செய்யணும், அப்படியா? அப்படியும் இல்லை. நம்மளை ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை இவ்வளவு ஆரோக்கியமான உடம்போட, அவ்வளோ அழகான ஒரு வடிவமைப்போட, ஒரு நேர்த்தியான ஒரு கட்டமைப்போட, ஒரு தெளிவான ஒரு அறிவோட, அற்புதமான நம்முடைய உறுப்புகளோட நம்மளை பிறக்க வச்சு, நீ பிறந்து கிடக்கிற நேரத்தில் மாடாச்சும் கன்று பிறந்த உடனே எலும்பி பால் மடியை தேடும். அந்த பசு வந்து விரண்டு விரண்டு போனாலும் இந்த கண்டு குட்டி விரட்டி விரட்டி ஓடும், அந்த பால் மடியை போய் பிடிக்கும், பிடிச்சி அதில் உணவாது குடிச்சிக்கும். கன்று குட்டினா அப்படி, மனுஷன் அப்படியா? நம்ம பிறந்து கிடக்கோம், நம்ம தாய் தந்தா தான், இல்லாட்டி இல்லை. நம்ம எல்லாம் போக இயலாது, போய் பால் மடியை தேட இயலாது. என்னுடைய சாப்பாடு எங்கே, தண்ணி எங்கே, டெப்ப எங்கே, பானை எங்கே, சட்டி எங்கே, நிற்கலாமா நம்ம? நமக்கு போகிறதே நமக்கு துப்புரை பண்ண இயலாது, நம்ம எந்த இடத்துல இருக்கேன்னு தெரிய இயலாது. நான் குப்புற விழுந்தால் யாராவது பிறட்டி விடணும், இல்லாட்டி மூக்கு நெச்சு வட்டே நான் மௌத்தா பேத்துருவோம். அப்படி ஒரு நிலையில் நம்மளை பிறக்க வச்சு அல்லாஹ் அருளை எந்த ரூட்டில் கொண்டு வரான் தெரியுமா? நமக்கு தர வேண்டிய உணவை தாயில் வைக்கிறான். அந்த தாய் கல் நெஞ்சம் உள்ளவளாக இருந்து நமக்கு உணவை தர சில நேரம் மறுத்தா கூட பயங்கரமான ஒரு வேதனையை அங்கே கொடுத்துருவான். நமக்கு பசிக்குது, அழுகுறோம், கண்டுக்காமல் ஒரு தாய் நித்திரையில் போயிருந்தா கூட அழுகச்சத்தம் கேட்கட்டியும் வேதனையில் கண்ணை முழிப்பா. இப்போ அந்த தாயுடைய நிலம் என்ன தெரியுமா? குழந்தைக்குரிய உணவை கொடுத்தா தான் அவருக்கு ரிலாக்ஸ், அவருக்கு வருத்தம், தாய்க்கு வருத்தம். இப்படி மனுஷனை நம்பாமல் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க்கு தரான். நம்ம தாய் அல்லாஹ் நம்பலை, நம்மளை பெற்று வளர்த்த தாயை தகப்பனை சூழலை உற்றார் உறவினரை பெரிய வம்சம் சின்ன வம்சம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை அதை நம்பி அல்லாஹ் நம்மளை படைக்கலை. நம்மளை படைச்சி அல்லாஹ் இயற்கையாக நமக்கு உணவு அளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு உந்துதலை வச்சுக்கானு பாருங்க. விரும்பியோ விரும்பலையோ தாய் உணவு தந்துதான் ஆகணும். நமக்கு அழுக வாரத்துக்கு முன்னையே அந்த நேரத்துக்கு வழி அல்லாஹ் உண்டாக்கிடுவான். ஒரு பிள்ளை அழுத பிள்ளை பால் குடிக்கும்பாங்க, அந்த பிள்ளை பால் குடிக்கிறதுக்கு அழ தொடங்கும் இல்லையா? தொடங்கிறதுக்கு முன்னே அங்கே வருத்தம் வந்துடும். தாய்மார்கள் சொல்லுவாங்க, பெண்களுக்கு தெரியும், இன்னண்டு கடும் வருத்தம் அறிக்கை, புள்ள அழலியே, புள்ள தூக்கம் அறிக்கிறது, இந்த புள்ளை ஒழும்பி பாலை குடிச்சு என்ன சுகமாக்க மாட்டாதான்னு தாய்மார்கள் ஏங்குவாங்க. புள்ள கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினா எழுப்பி கொடுக்குற நிலையை அல்லாஹ் உண்டாக்குறான். இப்படி அருள் செஞ்சவன் அடுத்தது நான் பேச தேவை, கணக்கு பாக்கியத்தை எடுக்க தேவை. இப்படி அல்லாஹ் நம்மளை வளர்த்து விட்டுட்டு தொழு, என்னை மட்டும் வணங்கு, எனக்கு மட்டும் நேர்ச்சி வையி, எனக்கிட்ட மட்டும் இந்த பேரில் மட்டும் சத்தியம் பண்ணு, எனக்காகத்தான் நீ அறுத்து பழகிடணும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, இவ்வளோத்தையும் அல்லாஹ் கிட்டே வேண்டி எடுத்துக்கிட்டே கால் இடம் போய் யாமுகியதின் ஆண்டவரன்னு சொன்னால் இதை என்னென்று சொல்கிறது, இந்த அநியாயத்தை என்னென்று சொல்கிறது? அப்போ அல்லாஹ் கொடுக்குற தண்டனை நியாயமா இல்லையா? அல்லாஹ் கொடுக்குற தண்டனை எவ்வளோ நியாயம்ங்கிறத நாங்கள் எல்லாம் புரிஞ்சு போனோம். அன்புக்குரிய இஸ்லாமிய தவறுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான், தன்னுடைய மகனையும் மனைவியையும் ஒரு பாரான் பள்ளத்தாக்கில் கொண்டே விட்டுட்டு வெறும்படி அல்லாஹ் சோதிச்சு பார்க்குறான். அவருடைய ஈமானை, அல்லாஹ்வுடைய கட்டளை அவனுக்கு பெருசாக இருக்குதா? நீ காணாமல் கண்டு தவமிடுந்து திருமணம் முடிச்சு பல வருடமாக பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பிறந்துச்சு அந்த பிள்ளை, அதில் உனக்கு பாசமா? அல்லது உன்னுடைய அன்பு மனைவி, அந்த மனைவியில் உனக்கு பாசமா? நான் சொல்கிற கட்டளை உனக்கு பெருசா என்று சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த பிள்ளையின் தாயம் கொண்டு போய் பாறாம் பள்ளத்தாக்களை விட்டுட்டு வான்னு கட்டளைகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
அது எப்படிப்பட்ட இடம்? இப்போ இருக்கக்கூடிய அந்த காபா பகுதி, மக்கா பகுதியில் வந்து தண்ணி இல்லை, சம்சங்கனரெல்லாம் இப்போ இல்லை, தண்ணி இல்லை, வானத்தை மேகங்கள் நிராகரித்த வறண்ட பூமி என்று வரலாற்றாசிரியர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு வறண்ட பகுதி. அப்போ பாலைவன பகுதி, பாலைவன புயல் அடிக்கும், புயல் அடித்தா புழுதி மண்டல் வீசும், மரஞ்செடி கொடிகள் இல்லை, நிழல் இல்லை, மனித சஞ்சாரமற்ற பின்னாம் பெரிய மலைகளும் வறண்ட பாலைவனம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் விட்டுட்டு வர சொல்கிறேன்னு. இவர் கொஞ்சம் தோல் பையில் பழமும், ஒரு பேரீச்சம்பழம் கொஞ்சமும், ஒரு தோல் பையில் தண்ணியும், எத்தனை நாளைக்கு குடிக்கிற தண்ணியை ஒருத்தர் எடுக்கலாம்? ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எடுக்கலாமா? ஒரு பையில் தண்ணி எவ்வளோ நாளைக்கு எடுக்கலாம்? எடுத்து போகிறாங்க. ஒரு மாத காலம் நடந்து போகிற தூரத்துக்கு போகிறாங்க. இருந்த இடத்துலேருந்து போய் அந்த இடத்துல மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு திரும்பி வராங்க. அப்போ அவருடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டீங்க. வார நேரத்தில் மனைவி பார்க்குற, என்ன இந்த இடத்துல விட்டுட்டு போகிறாரேன்னு சொல்லி மனைவி கேட்குறா, இது உங்களோட சிந்தனையா அல்லாவுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. உங்களோட இஷ்டத்துக்கு எங்களை விட்டுட்டு ஏதாவது எங்களை சோதிச்சு நீங்கள் பார்க்க போகிறீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு இப்படி செய்யுமாறு கட்டளையிட்டாரான்னு கேட்டாங்க. ஏன்னா உங்களோட இஷ்டத்துக்கு என்ன, நாங்கள் இப்படியெல்லாம் தாங்க வேண்டியதில்லை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் கட்டளை, அல்லாஹ் செய்யச்சுன்னா செய்கிறேன், அவ்வளோதான். என்ற உடனேயே அந்த மனைவி, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று கணவனை பவித்திரமாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. வந்துக்கிட்டு இருந்தவுடனே அந்த பாசம் அவருடைய நெஞ்சை அடைக்குது. தண்ணி இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வரமே, பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதியில் விட்டுட்டு வரமே, இந்த வழிப்போக்கர்கள் வந்து கொள்ளை அடிக்கிற பகுதி அந்த பகுதி பாலைவனத்தில். பாலைவனத்தில் அரபிகள் இப்போ தான் வசதியோடு இருக்கிறாங்க. அப்போ அரபி ஒரு ரொட்டிக்கெல்லாம் கொலை செய்வாங்களாம், ஒரு ரொட்டி துண்டுக்காக எல்லாம் கொலை செய்வாங்க. அந்த அளவுக்கு பட்டணி கிடந்த சமூகம் அந்த அரபு சமூகம். இந்த எண்ணெயை கண்டுபிடிச்சது போனாலும் இப்போ வசதியோடு இருக்குது இந்த அரபு சமூகம். அப்போ கொள்ளை அடிக்கக்கூடிய வழிப்போக்கர்கள் வந்து இடையில் இருக்கக்கூடியவங்களை மறைச்சு கொள்ளையடிக்கக்கூடிய அந்த பகுதியில் விட்டுட்டு வந்திருக்கமேன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வேதனைப்பட்டு இடையில் நெஞ்சு அடைஞ்சு ஒரு இடத்துல நின்று அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேட்குறாங்க. சூரத்துல் பக்கரா 126வது வசனத்தில் அந்த துவாவை நீங்கள் பார்க்கலாம். வைத் கால இப்ராஹிம் ரபிஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மின ஸமராத். அல்லாஹ்விடத்தில் கேட்காங்க, யா அல்லாஹ், இதோ இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக்கி விடையாள்தான்ண்டாங்க. என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மனைவியும் விட்டுட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக்கு யாழ்லா. ஒரு சுக்க அகுலகு மின சமராத், அந்த ஊர்வாசிகளை. இப்போ அந்த ஊர்வாசிக்குள்ளே ஆறெல்லாம் அடங்க போகிறாங்க, அவருடைய மனைவியும் பிள்ளையும் அடங்க போகுது. ஆனால் ரெண்டுக்கும் என்று வாக்கக்காம அந்த ஊருக்கே மொத்தமாக அது வாக்கிறாங்க. அந்த ஊர்வாசிகளுக்கு பேர் பல வகைகளை கனி வர்க்கங்களை இறைவா நீ கொடுத்து விடு என்று சொல்லி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹ் வல் யௌமில் ஆகர். யாரெல்லாம் அவர்களுக்குள் அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு என்று அல்லாஹ்க்கு சுப்ஹான வ தஆலா இடத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டு சொல்கிறாங்க. ஆல ஒமன் கஃபர் ஃபௌமத்துஹு கலீலன் ஸும்மல் தர்ஹு இலா அதாபின் நார் வபீஸல் மஸீர். அதுக்குள்ள யாரெல்லாம் குஃப்ரா நிராகரிச்சிட்டாங்களோ அந்த இறக்கமாக கேட்குற நேரத்தில் கூட அல்லாவிடத்தில் எப்படி கேட்குறான் தெரியுமா? உன்னை கட்டுப்பட்டு ஈமாங் கொண்டு மறுமையை நம்பியிருந்தா கொடு, என் பிள்ளை என்ன பண்ண, மனைவி என்ன பண்ணல, உன்னை நம்பி மறுமையை நம்பி உன ஈமாங் கொண்டு இருந்தாங்களா, கொடு, பாதுகாப்பு கூடியாதா, கனி வர்க்கங்களை கூடியாதா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் யார் ஈமாங் கொள்ளலையோ கொஞ்சம் அவனுக்கு கொடுத்துட்டு நரக வேதனையின் பக்கம் அவரை திருப்பி விடியாளா. அதுதான் போகக்கூடிய இடத்துல ரொம்ப கெட்ட இடம் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்க்கு சுப்ஹான வ தஆலா இந்த உலகத்தில் வச்சு நமக்கு பல பாக்கியங்களை தாரான்னு சொன்னால் அல்லாவை நம்பி மறுமையை நம்பி இருக்கிறோம் பாக்கியத்தை தாரான். ஆனால் அல்லாவையும் மறுமையை நம்பாதவனுக்கு கொடுக்குற ஏன் தெரியுமா? கொஞ்சம் கொடுத்துட்டு எடுக்கிறதுக்கு அங்கால இல்லை, கொஞ்சம் கொடுத்துட்டு எடுக்க போகிறான், நல்லா பிடிப்பான், பிடிச்சு அடுத்தது அவருக்கு வேதனை தான், தண்டனை தான். ஒபேசல் மசீர், போகிற இடத்துல ரொம்ப கேடுகட்ட இடம் அதுதான் என்று சொல்லி
அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, அல்லாஹ் நல்ல அருளை தாரா எனக்கு நல்ல ஆரோக்கியம் எனக்குன்றா அந்த வருத்தம் வந்ததே கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. அல்லாஹ் என்னை விரும்பிட்டான், நான் பண்ணுற காரியம் சரிதான், நான் இவ்வளோ அமல் செஞ்சது போதும் பண்ணி நம்ம முடிவு கட்டிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு இன்னும் சொல்லப்போனால் அறுக்கிற மாட்டு தான் கொத்து கூட போடுறேன், ஏ அதான் இருக்கிறே காலையில் கத்தி வெய்வட போதே என்று சொல்லி. அப்போ சோதனை இது. அப்போ நாங்கள் திருப்தி அடைய, அப்படி திருப்தி அடையக்கூடாது. அல்லாவுக்கு நாங்கள் மாறிச்சிட்டோமா, அல்லாவுடைய கட்டளைகளை நாங்கள் புறக்கணிச்சிட்டோமா என்கிறதுல வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும். சூரத்துல் இஸ்ரா 97வது வசனத்தில் அல்லாஹுக்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான், ஒமே யஹுதில்லா ஃபஹுவல் முஹ்ததி ஒமே யுதலில் ஃபலன் தஜித லஹும் அவுலியா மின் துனிஹி. யாருக்கு அல்லாஹ் நேர் வழியை நாடிட்டானோ அவன் வழி திருந்திட்டான், அவன் வழி நேரான வழியில் தான் இருக்கிறான். ஆனால் எவன் வழிகேட்டில் போயிட்டானோ அவனை நேர் வழியில் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு உதவியாளரையும் நபியே நீ பெற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அல்லாத வேறு எவனும் அவனை வழி திருத்த முடியாது. ஒருத்தன் வழிகேட்டில் இருக்கிறான்னு சொன்னால் அவனை நேர் வழி உள்ளுக்கு கொண்டு வரத்துக்கு, ஹக்குக்குள்ளே கொண்டு வரத்துக்கு அல்லாஹை தவிர எவனாலும் முடியாது என்று சொல்லி அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா சொல்லி காட்டிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறான், ونحشرهم يوم القيامة على وجوههم عميا وبكما وصما مأواهم جهنم. الله سبحانه وتعالى சொல்ற அப்படி வழி கேட்டல போய்தானே ஒருத்தன் அவனே நாளை மறுமையில முகத்தை முகம் குப்புற எழுப்புவோம், அவங்கள முகத்துல தான் அந்த முகம் குப்புற அவர்கள் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படுற நேரத்தில் அவங்க ஊமையர்களாக குருடர்களாக செவிடர்களாகத்தான் எழுப்பப்படுவாங்க. இந்த உலகத்தில் நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க, நல்ல கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, நல்ல காது கேட்டுக்கு இருந்துச்சு. ஆனால் நாளை மறுமையில் எப்படி எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னால் காது கேட்காம வாய் பேச முடியாமல் கண்ணு தெரியாத ஒரு நிலையில் தான் வந்து நாளைக்கு எழுப்பப்படுவாங்க. அதே நேரத்தில் மாவாகும் ஜஹன்னம், அவர்கள் எழுப்பப்பட்டு போகிற இடம் நரகமாக தான் இருக்கும். ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த நரகமாக தான் இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் வச்சு அவங்களுக்கு அருள்கள் வழங்கப்பட்டு அவங்க அல்லாவை நிராகரித்து வாழ்ந்துட்டாங்களா, நேர்வழி உள்ளுக்கு வரலையா, வழிகட்டில் இருந்துட்டாங்களா, அவங்க நாளை மறுமையில் எழுப்பப்படும் போதே குருடர்களாக செவிடர்களாக ஊமையர்களாக எழுப்பப்பட்டு போகிற இடம் நரகமாக தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், குல்லமா ஹபத் ஜிதுனாகும் சயீரா. அந்த நரகத்தில் போடப்பட்ட நேரத்துக்கு பின்னால் அந்த நெருப்பு நூற நெருப்பை மூட்டி கூட்டுவோம் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நரகத்தில் போட்ட உடனே இருக்கிற நெருப்பு கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிட்டு போகும், குறைஞ்சதோட முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, அது தனியே தனியே திரும்ப மூட்டுவோம் என்று சொல்லி அல்லாஹுக்கு சுபஹான தஆலா சூரா அல் இஸ்ரா 97வது வசனத்தில் வந்து அல்லாஹுக்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரியாக சூரத்துல் அன்பியா 98வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இன்னக்கும் மா தஅபுதூன் மின் தூனில்லா ஹஸபு ஜஹன்னம் அன்தும் லஹா வாரிதூன். அல்லாஹ் சொல்கிறான், அந்நியாயக்காரர்கள் மாறு செய்தவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்களும் ஒமா தஅபுதூன் மின் தூனில்லா, அல்லாவை விட்டுட்டு நீங்கள் அழைத்தீர்களே வணங்கினீர்களே, அவர்களும் நரகத்தினுடைய எரிகற்கள், நீங்கள் எல்லோரும் அங்கு வருவீர்கள் என்று சொல்கிறான். அப்போ அல்லாவை விட்டுட்டு கல்லை மரத்தை கொடியை நீங்கள் வணங்குறீங்களா, அதையெல்லாம் தூக்கி நரகம், நீங்கள் வணங்கின சிலையை உங்களையும் சேர்த்தான் எல்லாம் நரகத்தில் போடுவான், நீங்கள் வணங்கின கபுரையும் கல்லையும் கொடி மரத்தையும் சேர்த்து தூக்கிட்டு தான் எல்லாம் நரகத்தில் போடப்படுறான், நீங்கள் எல்லோரும் அங்கே வருவீங்க என்று சொல்லி அல்லாஹாக்கு சுபஹான தஆலா சூரத்துல் அன்பியா 98வது வசனம் சொல்கிறான். நியாயமாக இது இல்லையா, அல்லாஹ் இவ்வளவு நமக்கு தந்திருக்கிற நேரத்தில் அல்லாவை வணங்காமல் இன்னொண்டை வணங்கினா ரெண்டையும் பிடிச்சி அல்லாஹ் நரகத்தில் போகிறது நியாயமாக இல்லையா, கல் ஒன்றும் பண்ணலை, கல் உனக்கு இன்னும் சூடை தரத்தான் தூக்கி, இந்த கல்லை தூக்கி இன்னும் உனக்கு சூட்டை தரத்துக்கு தான் தூக்கி அல்லாஹாக்கு சுபஹானத்தில் நரகத்தில் போடுவான்ங்கிறத அங்கே சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி
இந்த நரகத்தை பற்றி நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு சத்தம் திடீரென்று கேட்குது. அப்போ சஹாபாக்கள் அப்படியே திடுக்கிட்டு போய் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அந்த சத்தம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த சத்தம் என்னென்னு தெரியுமா வந்து கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் தெரியாது யார் சொல்லான்னாங்க. சொல்கிறாங்க, 700 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தில் ஒரு கல் தூக்கி போடப்பட்டுச்சு, இப்போ தான் அதன் கீழ்ப்பகுதியை போய் தட்டியிருக்குது என்றால் அந்த நரகம் எவ்வளவு ஆழமானது என்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த நரகம் வந்து எவ்வளவு ஆழமானது என்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில் கபூரை பற்றி நரகத்தை பற்றி பேசப்பட்டும் தன்னுடைய தாடி நலையிற அளவுக்கு அழத் தொடங்கிடுவாங்க. அவங்க தன்னுடைய தாடி நலையிற அளவுக்கு அவங்க அழத் தொடங்கிடுவாங்க. ஏன் இதுக்கு நாம் பெய்த்திடக்கூடாது என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி சஹாபாக்களுக்கு வந்து நாங்கள் நரகத்தை பற்றி நெருப்பு அதனுடைய நெருப்பு பல மடங்கு 700 மடங்கு குறைக்கப்பட்டு தான் நம்மளோட உலகத்தோட நெருப்பு இதையே நமக்கு நெருங்க இல்லாமல் இருக்க நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த பேச்சுக்கள் வார நேரம் எல்லாம் நம்முடைய மெய்ச்சல் இருக்குதா? இது போகக்கூடாதுன்ற எண்ணம் வருதா? அதில் ஏதாவது காரியங்களை நாங்கள் இனி பண்ணக்கூடாது பாவம் செய்யக்கூடாதுன்னு வருதா? சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு கருத்தில் தர்க்கிக்கிறாங்க. ரெண்டு சத்தத்தை உசத்தி பேசுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தை விட அவங்களுடைய சத்தம் வசந்துட்டுது. அப்போ அல்லாஹாக்கு சுபஹான தஆலா ஒரு வசனத்தை அருள்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்துக்கு மேலே அவங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். அப்படி நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் நீங்களை உங்களை அறியாமலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாப்பைத்திரும் என்று சொல்லி ஒரு வசனம் இறங்குது. அவ்வளவுதான். அந்த சபையில் இருந்தார் ஹத்தீபுல் அன்சார்னு சொல்லக்கூடிய அன்சாரிகளின் பிரச்சாரகர், அன்சாரிகள் சார்பாக பேசக்கூடிய ஒருத்தர் இருந்தார், சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க. அவங்க வந்து அன்சாரிகள் சார்பாக ஒரு கருத்துக்களை கேட்குற நேரத்தில் மசூராவில் சத்தத்தை போட்டு தைரியமாக தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியவர் தான் வந்து சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா. யுத்தம் சம்பந்தமாக ஆலோசனைகள் அன்சாரிகளுடைய ஒரு கருத்தை இவர்கிட்ட கிசிச்சுப்பாங்க, இவர் தைரியமாக சத்தம் போட்டு பேசுவார். இந்த நபித்தோழர் யோசிக்கிறாரு, நாங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசியிருக்கிறோமே நம்முடைய அமலெல்லாம் பாழா பேத்து நாம் நரகத்தை பேசுகிறோம்னு சொன்னால் இவரால் பள்ளிக்கு வர முடியாது, மனசு தைரியம் இல்லாட்டி உடம்பு தைரியம் இல்லையே, அப்படியே வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க பள்ளியில் இருந்த சஹாபாக்களை சாபித் பின் கைஸ காணல. உடனே என்ன செய்கிறாங்க, சாபித் பின் முஆத் ரலியல்லாஹு கூப்பிட்டு போய் இதை பார்த்துக்கு வாங்க, கைஸ் பின் சாபித் வரல போய் சாபித் பின் கைஸ் வரல போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் போய் பார்த்தா வீட்டுள்ளுக்கு உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு செய்தி அனுப்புகிறாங்க, ஒரு நற்செய்தி சொல்லுங்கள் அவருக்கு, அவர் சொர்க்கவாதின்னு சொல்லுங்கண்டு. சாபித் பின் கைஸ் ஃபில் ஜென்னான்னு சொல்லி அவர் சொர்க்கம் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லி நற்செய்தி அனுப்பப்படுது. அப்போ அந்த சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நரகத்துக்கு பெய்த்துருவோம்னு சொன்னால் அதை நேரில் கண்டவங்க மாதிரி அதை அழுது அதை வெறுக்கக்கூடியவர்களாக, அதுக்கான அமல்கள் நம்மிடத்தில் இல்லாமல் போனால் வேதனைப்படக்கூடியவர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையானது இந்த நரகம். இதை வந்து அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கபரில் இருக்கக்கூடிய பாவிகளுக்கு காலையிலேயும் மாலையிலே இந்த நரகத்தை எடுத்து காட்டுறதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரா அல் காஃபிர் 46வது வசனத்தில் மூசாவையும் அவனுடைய கோத்திரத்தினரை கடலுக்குள்ளே மூழ்கடிக்க சொல்லிட்டு மூழ்கடிச்ச அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லிட்டு ஃபிரௌனையும் அவனுடைய கோத்திரத்தினரையும் மூசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள விரட்டிக்கிட்டு போகிற நேரத்தில் மூசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினரும் என்ன செய்கிறாங்க, கடலை மூழ்கடிக்கப்படுறாங்க. அவங்கள பற்றி அல்லாஹாக்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுற நேரத்தில் சொல்கிறான், அன்னாரு யுஅரதூன அலைஹா குதுவம் வஅஷியா வயௌம தகூமுஸ்ஸா. அவர்களுக்கு ஒவ்வொரு காலையிலையும் மாலையிலையும் கியாமத்து நாளையிலையும் வந்து
இந்த நரகம் எடுத்து காட்டப்படும், இந்த நரகத்தில் அவங்களை கொண்டு போய் முகங்கள் காட்டப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுபஹானத்தாலா சொல்கிறான். அப்போ எவ்வளவுக்கு கொடுமையானது இந்த நரகம்ங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரியாக சூரா தஹ்ரீம் 6வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுபஹானத்தாலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஹலியக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக சொல்கிறான் அல்லாஹ், நீங்கள் மட்டும் நல்லமல் பண்ணி நீங்கள் மட்டும் இந்த நரகத்தை விட்டு தப்பிக்கிறதாக நினைக்காதீங்க, உங்கள் குடும்பத்தையும் பாருங்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, ஏன் தெரியுமா, அந்த நரகத்தினுடைய விறகு கற்கள் மனுஷனும் கற்களும், அலைஹா மலாயிக்கா கிலாலுன் ஷிதாத், அதில் மலக்குமார்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருப்பாங்க. இன்னொரு வசனத்தில் திஸ்ஸத்து அஷர், 19 மலக்குமார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த நரகத்தில் பொறுப்பு சாட்டப்பட்டிருப்பீங்க 19 மலக்குமார்கள் என்று இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதில் பொறுப்பு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காவலாளிகளாக இருக்கக்கூடிய இந்த மலக்குமார்கள் கட்டுக்கடுத்தவர்களாக கடினமானவர்களாகத்தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது மலக்குமார் தானே, மலக்குமார்கள்ட்ட கெஞ்சி எனக்கு கொஞ்சம் நரகத்தில் நெருப்பை விட்டு கொஞ்சம் ஓரத்தில் நிப்பாட்டு, இன்னைக்கு கொஞ்சம் வேதனையை குறைச்சித்தா என்று கேட்கலாம்னு நினைக்காதீங்க. அந்த மலக்குமார்களை எப்படி எல்லாம் படைச்சானோ அப்படி தான் இருப்பாங்க. மலையிட்டா மனுஷனுக்கு மனுஷனுடைய அறிவும் சிந்தனையும் மூளை எப்படி இருக்கு, மனுஷன்னா நாங்கள் ஒரு முடிவோடு போய் நின்றாலும் ஒருத்தன் கெஞ்சிற கெஞ்சிலே விட்டுருவோம் நம்ம. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அரசாங்க சொத்துக்களுக்கு காவல் நிறுத்திடுறாங்க. அப்போ வந்து ஒருத்தன் களவெடுக்கிறான், களவெடுத்தவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா இப்போ கை வெட்டணும், ஒன்றை வா கொண்டு போகிறேன் சொன்னேன்னே, நான் ஏழை பசியில் எடுத்தேன், குடும்பம் இல்லாமல் பட்டன் இருக்குது, மனைவி மக்கள்லாம் திண்ணையெல்லாம் அமைக்காங்க, கஷ்டத்துக்கு வந்தேன் என்று சொல்லி கெஞ்சின உடனே மனசு இறக்கப்பட்டு சரி இனிமேல் வராதுன்னு விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு வேறு வாண்டாங்க, அடுத்த நாள் முழிச்சுக்கிட்டீங்க அவனை பிடிக்க ஆரம்பிச்சு, அடுத்த நாள் வந்தவனை பிடிச்சி அவரும் வந்து திரும்பவும் வந்து என்ன செய்கிறான், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை சொன்னோடனே இறக்கம் வந்துட்டு சரி இனிமேல் வந்துட்டு அதை போக வந்துட்டாங்க. 3வது நாளும் வெறுவாண்டாங்க ரசூலுல்லாஹ், திரும்பவும் வெறுவான் வேண்டு, 3வது வந்து நீ பிடிக்கிறது தான் விடுறதே இல்லைன்ற முடிவு வந்துட்டாங்க. 3வதுன்னு பிடிச்சிட்டாங்க, 2 நாள் கெஞ்சி ஏழ்மையை சொல்லி கஷ்டத்தை சொல்லி தப்பிட்டான். அவனுக்கு தெரியும் 3வதுனால் நம்மை நீ கஷ்டம் சொல்லி தப்பே இல்லாது. 3வதுனால் என்ன செய்தான், உனக்கு நல்ல ஒரு மார்க் அறிவை சொல்லித்தாரேன், அதுக்கு பிராயச்சித்தமாக என்ன விட்டுருவோன்னு. அப்போ சொர்க்கத்துக்கு போகிற அமல்களில் தாகம் உள்ளவங்க தானே, அப்போ சொல்லித்தாருன்னா ஆயத்து குருசை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்தவன் செய்தான் பொய்யன் சொன்னது உண்மைன்றாங்க. அப்போ மனுஷங்கிறவன் இப்படி தான், கெஞ்சினா இறங்கக்கூடியவன் தான் மனுஷன். ஆனால் மலக்குமார்கள் அப்படிப்பட்டவங்கள்ல, அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து அப்படியே சொல்லலாம், சூரத் தஹ்ரீம் 6வது வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும் வயஃபாலூன மா யுமரும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவினத்தில் மாறே செய்ய மாட்டாங்க, எதை ஏவப்பட்டுச்சு அதை செய்வாங்க. ரொம்ப மாதிரி என்ன போய் அடிச்சுட்டு வாண்டா அடிச்சுட்டு வர்றதான், போய் உயிரை பறிச்சுட்டு வாண்டா பறிச்சுட்டு வர்றதான். அவங்க தான் அந்த மலக்குமார்கள், இவங்களை தான் எல்லாம் நரகத்தில் காவலுக்கு வச்சுக்கிறான், அவங்கள தன்மையை மாற்றி வச்சுக்கிறான். எல்லாம் எப்படி கட்டுக்கடுத்தவர்களாக கடுமையானவர்களாகத்தான் அந்த நரகத்துக்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த 19 மலக்குமார்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி அல்லாஹாக்கு சுபஹான தாலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே மாதிரியாக அந்த நரகத்தினுடைய விறகு கற்களாக கற்களும் மனுஷனுமாகத்தான் இருக்கும், அதில் கடுகடுத்த மலக்குமார்கள் காவல் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அல்லாஹ்க்கு மாறு, நீங்கள் கெஞ்சியெல்லாம் மாற மாட்டாங்க, அவங்க என்ன கட்டளை அவங்களுக்கு இடப்பட்டுச்சோ அதைத்தான் செய்வாங்க, அதை நிறைவேற்றிடுவாங்க. அவர்கள் தான் மலக்குமார்கள்ங்கிறத வந்து அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா அல் ஃபஜ்ர் 23வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான்,
وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له ذكرى அந்த நாளையில் அதாவது மஹ்ஷரில் எழுப்பி மக்களெல்லாம் அந்த வெட்ட வெளியில் நிறுத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் நரகம் கொண்டு வந்து காட்டப்படும். நரகத்தை வந்து கடிவாளங்கள் 70,000 கடிவாளங்களை வந்து இருக்கும். அதை ஒவ்வொரு கடிவாளங்களையும் பல ஆயிரம் மலக்குமார்கள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருவாங்க. இழுத்துக்கிட்டு வந்து அந்த நரகம் நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த நரகம் இவர்களுக்கு கண்ணு காட்டப்படும். இதோ பாருங்க, நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் இடம் பாருங்க என்று சொல்லி அந்த நரகம் காட்டப்படும் என்று சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா அல் ஃபஜ்ர் 23வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரியாக குர்ஆனில் அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா இந்த நரகம் கொடுக்கப்படும் நரகம் கொடுக்கப்படும் என்று சொல்கிற நேரத்தில் ஒரு சில குற்றங்களை சொல்லி சொல்லி இவங்களுக்கு நரகம் இவங்களுக்கு நரகம் இவங்களுக்கு நரகம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். சூரத்துல் பக்ரா 174வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் அல்லாஹ் அருளின இந்த வேதத்தை யாரு மறைக்கிறார்களோ வயஷ்தரூன பிஹி சமனன் கலீலா இந்த வேதத்தை மறைக்கிறதுக்கு அல்லது அந்த வேதத்தை சொல்லாமல் இருக்கிறதுக்கு சொற்ப லாபத்தை அவர்கள் கிரயமாக எடுத்துக்கொள்கிறாங்களே உலாய்க மாய குலூன ஃபி புதூனிஹிம் இல்லன்னார் அவங்க அவர்களுடைய வயிற்றில் எதை கொட்டுறாங்க தெரியுமா நெருப்பு தான் கொட்டுறாங்க. இந்த மாத மார்க்கத்தை சரியாக சொல்லாமல் மக்களுக்கு மார்க்கத்தை மறைச்சி ஊரில் ரஷ்டியால் விரட்டி விட்டுருவான் பள்ளியில் சம்பளம் தர மாட்டேன்றான் வளமைக்கு மாறமாக நாங்கள் குர்ஆனில் இருக்கிற ஹதீஸில் இருக்கிறத சின்ன உடனே நம்மளை வேலைக்கு எடுக்க மாட்டான் நம்மளை விரட்டி விட்டுருவான்னு சொல்லி இந்த வேதத்தை நீ மறைச்சி சம்பளம் எடுக்கிறியா மக்கள்கிட்ட வேண்டி தின்றையா நீ வயிற்றுக்குள்ளே கொட்டுறது உனக்கு வேணுமெண்டா பிரியாணியாக இருக்கலாம் அல்ல என்ன சொல்கிறான் தெரியுமா அவன் வயிற்றுக்குள்ளே கொட்டுறது நெருப்பு தான் கொட்டுறான் அவன் வந்து ஒலா யுகல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமா ஒலா யுஸக்கிஹும் வலஹும் அதாபுன் அலீம் இந்த உலகத்தில் அவன் தின்றது நெருப்பு நாளை மறுமையில் அல்லாஹ் அவனோட பேச மாட்டான் ஏற இடத்தும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் நாளை மறுமையில் அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான் உலகம் அதாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது என்று சொல்லி ஒரு குற்றத்தை அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா இங்கே சுட்டி காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். எது மார்க்கத்தை மறைக்கிறது. இப்போ வந்து நோன்பு வருது நோன்பு வந்தால் கொடுக்குற தலைப்பில் தான் மார்க்கம் செயல்படும். கொடுக்குற தலைப்புகளை வந்து மார்க்கங்கள் சொல்லப்படுறத நான் பார்ப்போம். இவரை தாக்கி தான் பேசணும் இதை கொஞ்சம் எடுத்து தான் பேசணும் இந்த பாட்டியை கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் என்றொன்னே இனி அந்த தலைப்பு தான் அவருக்கு குர்ஆனில் இருக்கா ஹதீஸில் இருக்கா தேவையில்லை தலைப்பும் பாயிண்ட்ஸும் கொடுக்கறது ரஷ்டி தான் அப்போ தான் அவர் அங்கே தொடர்ந்து இருக்கலாம் சம்பளம் எடுக்கலாம். ஆக இப்படி மார்க்கத்தை மறைக்கையா வகுத்துக்குள்ளே நீ கொட்டுறது நெருப்பு நாளை மறுமையில் உனக்கு நரகந்தான் கடுமையான வேதனை இருக்குதுங்கிறத அங்கே அல்லாஹ்க்கு சுபஹானத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 275வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுபஹானத்தில் சொல்லி காட்டுறான். வட்டி சாப்பிடக்கூடியவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லதீன யக்லூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் வட்டி சாப்பிட்டார்களே அவங்க நாளை மறுமையில் ஷைத்தான் தீண்டியவர்களை போன்று தலைவிதி கோலத்தோட அவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவாங்க என்று சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரியாக சூரா ஆல் இம்ரான் 188வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான். லா தஹ்சபன் அல்லதீன யஃப்ரஹூன பிமா அதௌ வயுஹிப்பூன அன் யுஹ்மது அதாவது கொடுக்காம அவங்க கஞ்சத்தனம் காட்டிகிட்டு இருக்கிறவங்களை பற்றி அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் கொடுத்ததை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்களே அவங்க நினச்சி கொள்ள வேண்டாம் அவங்க இதை வச்சு அவங்க புகழப்படுவாங்கண்டு பிமாலம் யஃபாலு ஃபலா தஹ்சபன்னஹும் பிமஃபாஸத்தி மினல் அதாப் வலஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு வெற்றி இருக்குது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரியாக ஒமையு ஷாக்கிக் ரசூல் மின் பஅதி மா தபையன லஹுல் ஹுதா
ويتبي غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا سورة النساء نوتي بدينان جاود وسنت له الله سبحانه وتعالى سلي كاترا حق يددان ينر ترنجدك بنالة نير والي إنذي ينر ترنجدك بنالة الله وديه தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நே ஹக்கு இதான் தெரிஞ்சது பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கின்றாயே அவனை வந்து அவன் வழியிலே அப்படியே ஊட்டி வைப்போம். மூமின்களுடைய வழி அல்லாத வழியில் போயிட்டு இருக்கானே அவனை அவன் பாட்டில் அப்படியே விடுவோம். அவனுடைய கருத்துக்கள் பரவி அவருக்கு பெரிய வரவேற்புகள் அவர் நல்லா அப்படியே பெருகிட்டு போவோம். அவர் அப்படியே விடுவான். ஆனால் அவனுஸ்லிஹி ஜஹன்னம் வசாத் மசீரா கடைசியாக கொண்டு நரகத்தில் போடுவோம். இங்கே அப்படியே விட்டு வைப்போம். அவரை விட்டுட்டு நரகத்தில் கொண்டு போய் போடுவோம். அதுதான் போகக்கூடிய இடத்திலே கெட்ட இடம் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுபஹானத்தால சொல்லி காட்டுறான். அதே மாதிரியாக உள்ளண்டு புறமுண்டு வைத்திருக்கக்கூடிய இரட்டை நாக்குள்ளவர்கள் என்று சொல்லுவாங்க, இரட்டை முகம் உள்ளவர்கள் என்று சொல்லுவாங்க இந்த முனாபிக்கீங்கள். உங்களைத்தான் அதாவது ஊரில் தௌஹீத்வாதிகள் வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே கொஞ்சம் பேர் என்ன செய்யுது தெரியுமா, இங்கேயும் வந்து நீங்கள் சொல்கிற சரிதான் அதுதான் சரிதான் இருக்கிறது மறுவா போய் செய்கிறதெல்லாம் தலைகளாக. அப்போ வெளியில் ஒன்று உள்ளு கொண்டு இப்படி இருக்கிறையா, இதை கண்டுபிடிக்கிற கஷ்டம், இது கடுமையானது. இதை பற்றி அல்லாஹ்வுக்கு சுபஹானத்தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித லஹும் நஸீரா. இந்த இரட்டை நாக்குள்ளவர்கள் இரட்டை தலை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, நரகத்தின் அடிப்பாகத்திலே கொண்டு போய் போடப்படுவாங்களாம். அவங்களைத்தான் கொண்டு போய் நரகத்தில் அடியில் கொண்டு போய் போடப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுபஹான தலா சொல்லிட்டு சொல்கிறான். வலன் தஜித லஹும் நஸீரா, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க, அவனுக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் கிடையாது. அப்போ அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டான்னு சொன்னால் காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு தூசு கூட கிடையாது, அப்படியான ஒரு நிலை அவர்களுடைய நிலையாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுபஹான தலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரியாக சூரா அல் மாயிதா 72வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுபஹான தலா சொல்கிறான், இன்னஹு மய்யு ஷிரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹு நார் வ மா லில் ஆலமீன மின் அன்சார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவங்களுக்கு சொர்க்கம் ஹராம், சொர்க்கம் ஹராம் என்று அடுத்தது என்ன, வாகுன்னார் போகிற இடம் நரகம் தான். சொர்க்கத்தை விட்டால் நரகம் தான், ரெண்டுக்கும் இடையில ஒரு இடம் கிடையாது. சொர்க்கம் ஹராம் என்றால் அடுத்தது நரகம் தான். ஒமாலில் லாலி மீன மின்னன் சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்கிறவன் யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், அல்லாஹ்க்கு நீங்கள் இணை வைத்துட்டால் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், அவனுக்கு நரகந்தான். இந்த அநியாயக்காரனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இணை வச்சவன் அநியாயக்காரன் சொல்லலாம். உண்மையிலே பகுத்தறிவுள்ள ஒருத்தன் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்க முடியாது. என் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு தந்திருக்கிற நேரத்தில் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்பட்டே ஆகணும், விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் கட்டுப்பட்டே ஆகணும். நமக்கு ஒருத்தன் உதவி செஞ்சிட்டான்னு சொன்னால், ஒரு ஊருக்கு போகிறோம், சாப்பாடு இல்லாமல் பிட்பக்கெட் அடிச்சு தான் இருக்கிற காசெல்லாம், காசிக்கு வசி வழி இல்லாமல், பசிக்கு வழி இல்லாமல், பசிக்கு வழி இல்லாமல் நிற்கிற நேரத்தில் ஒருத்தன் வந்து நல்லா தின்ன தந்து, உடுப்பும் தந்து, பசிக்கு போகிறதுக்கு காசு தந்து, மேலதிகமாகவும் பொக்கட் செலவுக்கு தந்து, போயிட்டு வாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்காம ஒருத்தர் விட்டுட்டாண்டு வைங்க, இவனை நினச்சி நினச்சி நம்ம பேசுவோம், இப்படி ஒரு மனுஷனை கண்டேனே நினச்சி நினச்சி பேசுவோம். தப்பி தவறி நம்மோட ஊருக்கு அவனுக்கு வந்ததை கண்டா கடும்பட்டாவது விருந்து போட பார்ப்போம். காலை உழுந்து கெஞ்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளாஸ் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கப்போ. இதுதான் நன்றி, இது இருக்குது இயற்கையில். இயற்கையிலே மனுஷனுக்கு இந்த நன்றி உள்ள இருக்குது. அல்லாஹ் விடயத்தில் நம்மளை சிந்திக்க ஷைத்தான் விட மாட்டேங்கிறோம். இந்த ஷைத்தான் வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்மளை சிந்திக்க விடாமல் நம்மளை என்ன செய்கிறான், மூடி மறைச்சிட்டான். அப்போ அல்லாஹ் இவ்வளோத்து தந்து அன்னைக்கு பசிக்காசி தந்ததுனுக்கு படுற பாட்டுக்கு இவ்வளவுத்தையும் அல்ல, இன்றைக்கு வரைக்கும் நான் பேசிட்டீங்க, நான் பேசிட்டீங்க நீங்கள் கேட்டீங்கன்னா யார் அருள் அது, என்னுடைய பேச்சு வர்றதும் எனக்கு இந்த பேசக்கூடிய இந்த துணிச்சலை தாரதுக்கும் உட்கார்ந்து கேட்டு அது செவி வழியே இறங்கி உங்களுக்கு விளங்குது அந்த ஞானம் என்று சொன்னால் இது யார் அருள் வந்து அல்லாட அருளா இல்லையா. அந்த அல்லாவை மட்டும் மனம் காட்டி அந்த அல்லாவுக்கு இணை வச்சுட்டா அவன் யார், அவன்
முஷிரிக்கி அவன் அநியாயக்காரன், இந்த ஷிருக்கு செஞ்சவன் வந்து அநியாயக்காரன் என்கிறதுல சந்தேகமே கிடையாது என்கிறத வந்து அந்த வசனத்திலேருந்து நாங்கள் பார்க்குறோம். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த நரகத்தை வந்து பயந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் சமூகத்தில் அப்படி அநியாயங்கள் மெலிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஜாஹிலியத்து காலம் என்று சொல்லி அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டுடாத புதிய புதிய தகவல்கள் இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னால், நரகத்தை பற்றிய, மறுமையை பற்றிய, மரணத்தை பற்றிய அச்சம் நம்மகிட்ட இல்லை. அறிவில் இந்த மக்கள் உச்சக்கட்டத்தில் போயிட்டாங்க. இந்த அறிவில் இந்த மனுஷன் வந்து ரிமோட்டிலேயே கேட்ட திறந்து, ரிமோட்டிலேயே ஊட்ட திறந்து, ரிமோட்டிலேயே பெட்ஷீட் இருக்கிற அளவுக்கு மண்ணில் வளர்ந்துட்டான் மனுஷன். ஆனால் அஜாஹிலியத்து காலத்தில் பெண்களை கற்பழித்ததாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ செய்தி அடிக்கடி என்ன வருது தெரியுமா? 7 வயது சிறுமி கற்பழிப்பு, 12 வயது சிறுமி கற்பழிப்பு, 5 வயது சிறுமி கற்பழிப்பு. கற்பழித்தவர் யார்? கல்யாணம் பண்ணவர். முழு தகவலை எடுத்து பார்த்தா கல்யாணம் பண்ணினவன். அதே மாதிரியாக கொடுமைகளை நான் கேள்விப்படுறோம். எங்கே பார்த்தாலும் அங்கே ஒரு கொலை, இங்கே ஒரு கொலை. ஏமாற்று தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தாரன்றது, காசை வேண்டி இறக்குறது, மறுவா நாள் கடத்துறது, வெளிநாட்டுக்கு ஏற்றுறங்கிறது, காசை வேண்டியங்கிறது, மறுவா நாள் கடத்துறது. அந்த மனிதனுடைய மனசில் நெருப்பு எரியுமே, அதுதான் நரகமாக நமக்கு எரிய போகுது. ஆக அன்புக்குரிய இஸ்லாமியர்களில் அறிவில் உச்சக்கட்டத்துக்கு போனாலும் இன்றைக்கு இந்த கேடுகட்ட இந்த பாவமான காரியங்கள் இந்த மனுஷன்கிட்ட வருதுன்னு சொன்னால், அறிந்து 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 முன்னாடி முன்னாடி போக போக அல்லாவையும் மறுமையையும் மரணத்தையும் மறந்து அந்த நரகத்தையும் மறந்து மறந்து போயிருக்கிறான்ட அர்த்தம். இவனுக்கு அறிவு கூட கூட பெருமை அடிச்சுக்கிட்டு நரகத்தை, மறுமையை, மரணத்தை இவன் மறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கான்ட அர்த்தம். ஆக அந்த மரணத்தை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அதனால தான் கபுரு அடக்க ஸ்தலங்களை போய் ஜியாரத்து செல்ல கூட ரசூல் அனுமதிச்சாங்க. அடக்கஸ்தலம் என்ன? கல்லால் கட்டினப்பட்ட கபரில் பொது மையவாடிக்கு போய் அந்த இடத்துல போய் நின்றமன் சொன்னால், நம்ம உடம்பில் மனசில் ஒரு ரிலாக்ஸ் உண்டு, ஒரு 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 தூய்மையான ஒரு எண்ணம் ஏற்பட்டும். ஒரு மையத்தை பார்த்தவன் சொன்னால், ஒரு மையத்தூட்டை பார்த்தவன் சொன்னால், ஒரு கபர்ஸ்தானத்தில் போய் அங்கெல்லாம் மக்கள் அடக்கப்பட்டிருத்த பார்த்தவன் சொன்னால், உள்ளம் சும்மா தூய்மை அடையும். அப்போ மரணம் சிந்தனை மனுஷனுக்கு தேவை. அவனுக்கிட்ட தான் அன்பான உள்ளம் இருக்கும். இந்த மரணத்தை சிந்திச்ச வேணுமா? உதாரணத்துக்கு ஒரு மையத்தூட்டுக்கு போய் பாருங்கள். அந்த மையத்தூட்டில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் அன்பான உள்ளமா பேத்துடும். அவன் என்ன எப்படி நிலையில் இருப்பான் தெரியுமா? ஒரு பெட்ரோல் மச்சு தேவைன்னா 4 பேர் முன்னுக்காகும். எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் மச்சு நான் கொண்டாடுறேன்ப்பா. இல்லை இல்லை, ஒருத்தர் கொண்டாந்தால் போதுங்கிற அளவுக்கு அங்கே இருக்கும் நிலைமை. ஒரு இடத்துல ஒரு படங்க விரித்து பந்தல் அடிக்கணும்னு சொன்னால், ஒரு கவுத்தை பிடிக்க 40 பேர் ஒழுங்குவான். ஏறி கட்டுறதுக்கு ஒரு 15 பேர் அறிவிடுவான். என்ன அந்த மனநிலை? நான் என்னையாச்சும் உதவி செய்தாகணும், என்னையாலும் ஒரு நன்மை செஞ்சாகணும். குரோதம் இருக்காது, அடுத்தவனில் வெறுப்பு கசப்பு இருக்காது. எல்லாரையும் சிரித்த முகத்தோடு பார்த்துக்கிட்டு, பரிதாப முகத்தோடு பார்த்துக்கிட்டு, நான் உதவி செய்யணும்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மையத்து வீடு. ஏன் வந்துச்சது? மரணம் அவனுடைய மூளையில் பட்டுது. ஆக நமக்கு எப்போவுமே இந்த நல்ல உள்ளம் இருக்கணுமா? மரண சிந்தனை, நரகத்தை பற்றிய பயம், மறுமையை பற்றிய அச்சம் நம்மிடத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை நாங்கள் உண்டாகக்கூடிய ஒரு மாதத்தை நாங்கள் இப்போ நெருங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் சுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்குகளப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை அடைஞ்சும் நாங்கள் இந்த நல்ல மனநிலையை உருவாக்காமல் இருக்கிறோன்னு சொன்னால், துர்பாகியவான்களாகத்தான் நாங்கள் இருக்கணும். ஆக இந்த ரமலானுக்கு முன்னால் நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டு இந்த நரகத்தை பயப்பட்டு சொர்க்கத்துக்கு தயாராகக்கூடியவர்களாக எல்லோரும் ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானத்தல்ல நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக.